ரமணாசிரமத்தில் ரமண பகவானுக்கு சுந்தர ஆரியான் ஒரு பக்தர் தொண்டு பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர், எல்ஐசியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது, நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமான் அவருக்குள்ளேருந்து சொல்வது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு கிளம்பி திருவண்ணாமலை வந்தார். ஞானிகள் அத்தனை பேருமே முருகனோட அவதாரம் தான். முருகனே ஞானஸ்வரூபம் தானே, ஞான பண்டித சுவாமி நமோ நமோன்னு வெகு கோடி அத்தனை கோட்டி கோட்டி நாமாக்களும் ரூபங்களும் ஞான சம்பந்தரா முருகன் அவதாரம், ரமண பகவானா முருகன் அவதாரம், சத்குருநாதாளா முருகன் அவதாரம், எல்லாம் அந்த சுரூபம் தானே. அப்படி திருவண்ணாமலையில ரமண பகவான் இருக்கிறது தெரிஞ்சுட்டு ரமண பகவானை பார்த்த உடனே திருச்செந்தூர்ல கர்ப்ப கிரகத்துல கேட்ட விஷயம் இதுதான்னு புரிஞ்சு போயிடுத்து அவர் மனசுக்கு. வலை வீசி இழுத்துருவா மகான்கள் எங்க இருந்தாலும். அங்கேயே இருந்து பகவானுக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்தார். சேவைனா எப்படின்னா, சேவை பண்றது என்னன்னு இந்த ஆச்சாரிய புருஷாலே நமக்கு காட்டி கொடுப்பான். உலகத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் பிரவிற்த்தியா உழைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அலையறதுக்கு வேலை இருக்கு. இந்த வேலைக்கு நடுவில் தான் நாம் ஏதோ சத்சங்கத்தில் போய் இருக்கோம். சுவாமியோ சொல்வார், ஓய்வில் இருப்போம் நான் தபோவனத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓயாம அலைஞ்சின்னு இருக்கோமே. ஒரு நிலை நில்லாது உறுதியும் கொள்ளாது இருவினை வெல்லாது குருவினை கொள்ளாது ஓடி ஓடி ஏன் அலைகின்றாயின்னு அலைஞ்சின்றே இருக்கோம். உடம்பு உக்காண்டாலும் மனசு அலைஞ்சின்றே இருக்கு. இதுக்கு ஒரு ஓய்வு வேணாமா, தபோவனத்தில் ஓய்வில் இருப்போம் சுவாமி. அந்த ஓய்வு சத்சங்கத்துக்கு வந்தால்தானே கிடைக்கும். மனசுக்கு அமைதி வேணுமே. உடம்புக்கு அமைதிங்கிறது படுத்துக்கிறோம் ராத்திரி, ஆனாலும் தூக்கம் வரமாட்டேங்கிறது. பகல் பூரா நினைச்ச நினைவுகள்லாம் சொப்பனமா வந்து மிரட்டுறது, அமைதி ரொம்ப கம்மியா தான் கிடைக்கிறது. சாதுக்கள் சங்கத்துக்கு போனா அமைதி சட்டுன்னு கிடைச்சிடும். இந்த சுந்தராரியா ரமண பகவான் சன்னிதானத்துக்கு வந்ததிலிருந்து பேர் அமைதியை உணர ஆரம்பிச்சார். இப்ப ஞானிகளுக்கு என்ன காரியம், நமக்கெல்லாம் காரியம் இருக்கு. நான் இல்லைன்னா ஒரு நாள் ஓடாது சார். அங்க நான் அங்க இருந்தாங்கன்னா ஐ மஸ்ட் பி தேர். நான் இல்லைன்னா அங்க ஒத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்படிலாம் நம்ம பேசுறோம். நம்ம இல்லைன்னா எந்த காரியமும் கெட்டு போகாது, இன்னும் ரொம்ப நன்னா நடக்கும். அதுதான் நிஜம். சத்குருநாதர் நிறைய லீலையாத நிரூபணம் பண்ணியிருக்கிறது. ஒரு முக்கியமான வேலை கிளம்பணுங்கிற வாழ் இருக்க வச்சுட்டு இவா இல்லாட்டா அந்த வேலை நடக்கிறதுங்கிறத அவளுக்கே புரிய வைப்பார். பண்றது நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு புரிய வச்சுடுவார். ஞானிகளுக்கு என்னன்னா, அவ தன்னையே பகவானோட ஜோதியில கரைச்சு நுட்டான்னா அப்புறம் வேலை செய்யறதுக்கு அங்க யார் இருக்கா? ஒண்ணும் இல்லை. உலக விவகாரமும் கிடையாது. ஞானத்துக்கு உண்டான சாதனங்கள்லாம் பண்ணி எதை அடையணுமோ அதை அடைஞ்சுட்டான் அப்படின்னுட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு யோகம் இல்லை. அன்னைக்கு திருமூலர் பார்த்தோமே, செயலற்றிருக்க சிவானந்தமாகும், செயலற்று இருப்போர் சிவயோகம் தேட. சிவயோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சிவயோகத்தினால எதை அடையணுமோ அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் அது தேவையில்லையே. அப்ப பூஜை தேவையில்லை, யோகம் தேவையில்லை, நிஷ்ட தேவையில்லை, எல்லாம் கூடி எடுத்தோம், அனுபவம் ஆயிடுத்த. மகாபிரிவா சொல்றது போல, அப்ப ஏன் பூஜை பண்றான்னா, காரணம் இல்லாத பக்தின்னு எழுதியிருக்கிறவர். இப்படிதான் பூஜை பண்ணணும்னு நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காக ஒரு பக்தி மாதிரியான ஒரு லீலை. இதையும் திருமூலர் ரொம்ப அழகா சொல்றார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவை ஒருத்தன் அறியறதில்லை, அறிஞ்சுட்டான கேடு இல்லை. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். சார் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை சார். அவர் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவான், மகா பண்டிதனா இருப்பான். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம நம்ம விட்டுடுறோமே. இந்த அறிவுக்கு காரணமானது எதுவோ சுவாமி, அறிவை அறியும் அறிவுன்னு அடிக்கடி சொல்லுவார் இல்லையா. இப்படி நாலு பேர் நீங்க ரொம்ப நன்னா பேசுறாள், ரொம்ப நன்னா பாடுறாள், ரொம்ப பிரமாதமா பாட்டுகள்லாம் எழுதுறாள், இவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்கு, நீங்க ரொம்ப நன்னா டிராயிங் போடுறேள், நீங்க நன்னா கட்டடம் கட்டுறேள், அப்படி ஒத்தத்திற்கு உள்ள திறமைகளை சொன்னா இதுக்கு காரணமானது எது, அது எனக்குள்ள எங்க இருக்குன்னு தேடணுங்கிறார் சுவாமி. அறிவை அறியும் அறிவுங்கிறார். அது தெரிஞ்சுக்காம தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிவதை தான் அறிந்து கொண்ட பின் தனக்குள்ள இருக்கிற வஸ்து எதுன்னு தெரிஞ்சுண்டு ஒரு பிரம்மஞான நிலையில இருக்கிறவன் என்ன பண்றான், தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. திருமூர்த்தி
ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு அழகான புகைப்படத்தை கொண்டு போய் அவர்கிட்ட காண்பிச்சா. புஷ்பத்தை எடுத்து அதில் போட்டார். எல்லாமே பிரம்மஸ்வரூபமா பார்த்தா தன்னையும் அப்படித்தானே பார்த்தாகணும். தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த நிலையில் அவ பண்ற சந்திரமௌழீஸ்வர பூஜையும் சந்திரமௌழீஸ்வரரே சந்திரமௌழீஸ்வரர் பூஜை பண்றா போலதான். அது காரணம் இல்லாத பக்தி. சத்குருநாதர் பாத பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே ரெண்டு புஷ்பத்தை எடுத்து பாதுகைக்கு அவரே போடுவாராம். நம்ம எல்லாம் அவர் பாதுகைக்கு பூஜை பண்றோம். அவர் யாருக்கு பூஜை பண்றார்? ஒரு பரம பாகவதர் ஒருத்தர் குருநாதர் கமண்டலத்தோடு இருக்கிற ஒரு திருவுருவம் வேணும்னு கேட்டார். அந்த புகைப்படம் வந்த உடனே சுவாமி அவரை தபவனத்துக்கு அழைச்சு சுவாமி வழக்கமாக உட்காந்துருக்கிற இடத்துல அந்த சுவாமியோட திருவுருவத்தை வச்சு அவரே அர்ச்சனை பண்ணி கற்பூரம் காட்டி சுவாமி இதில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டார். இன்னைக்கும் அவ கிரகத்தில் இருக்கு சென்னையில். தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்ப செயல் ஒண்ணுமே இல்லை. ரமண பகவானோட நிலையில செயல் கிடையாது. வேத பாராயணம் நடக்கிறதுன்னா காலங்கார்த்தால வந்து உட்கார்ந்துருவார், அப்படியே கேட்டுருப்பார். அப்ப செயல் புரியாமல் இருக்க முடியாத. கிருஷ்ணனே சொல்றார் இல்லையோ, எல்லாரும் காரியம் பண்ணி ஆகணும், நானே பண்றேனேங்கிறார். அப்ப என்ன செயல் பண்ணுவார்னா, பூஜை கிடையாது, ஜபதபம் கிடையாது. ஏன்னா இது எதை லட்சியமோ அதுவாகவே அவரே ஆயிட்டார். சமையல் ரூம்ல போய் இட்லிக்கு மாவு அரைப்பார் ரமண பகவான். பிரமாதமா சமையல் பண்ணுவார். காலங்கார்த்தால 7:30 மணிக்கு டிஃபன் ரெடி ஆகணும்னா வெடி கார்த்தால வேத பாராயணம் கேட்டுட்டு உள்ள போயிடுவர். என்ன கருணை பாருங்க, அவர் மாவு அரைச்சு அதுல இட்லி பண்ணி சாப்பிட்டா நமக்கு எப்ப ஏற்பட்ட ஒரு பாக்கியம் அது. அனுகிரகத்தை இப்படி எல்லாம் கூட பண்ண முடியும் இல்லையா? அப்படி அந்த உக்ரான் அறையில ரமண பகவான் பண்ணிட்டு இருக்கிற காரியத்துக்கு இந்த சுந்தர ஆரியா உபகாரமா இருந்தார். ஒரு நாள் பெரிய இழுப்புச்சட்டியில சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. ரமண பகவான் எல்லாரையுமே பகுவச்சனத்தில் தான் கூப்பிடுவார். ஏக வச்சனத்தில் வாடா போடாலாம் கிடையாது. அது ஓய் அதை இறக்கும் அது அப்படின்னார். இவர் ரமண பகவான் வந்து காய்கறி நறுக்கிற அழகு, ஞானிகள் எது பண்ணினாலும் அழகா இருக்கும். ஒரு சின்ன காரியம் கூட அவ உள்ளுக்குள்ள ஞான நிலையில இருக்காங்கிறது அதுல தெரிஞ்சு போயிடும். நம்ம கிரகத்துக்கு ஒரு தினம் மகாத்மா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் வந்திருந்தார். அன்னைக்கு அங்க பக்கத்தில் இருக்கிற சாயி சமிதிக்காரா இங்க சாய்பாபா ஜெயந்தி கொண்டாடிக்கிறோம்னா கொண்டாடிக்கோங்களேன், நம்ம மாத்து மாடியில ஏதோ ஒரு மகானோட ஜெயந்தி பண்ணலாமேன்னு சொல்லிட்டோம். நடந்துட்டு இருக்கு. அன்னைக்குதான் அவரையும் அழைச்சிருக்கோம். வந்துட்டார். அவர் கூட இருக்கிறவா சொன்னா ரொம்ப நேரம் அவர் இருக்க முடியாது, நிறைய இடத்துக்கு போகணும், அவர் சாயந்தரம் பிரவச்சனம் இருக்கு நங்கநல்லூர்லன்னா. ரொம்ப வேண்டி கேட்டுன்னே வந்துட்டார். அப்ப போற வழியில சொன்னேன், இந்த மாதிரி எங்க சாய்பாபாவோட ஜெயந்தி நடந்துருக்குன்னு நடக்கட்டுமே அப்படின்னார். ஒரு 200 பேருக்கு மேல இருந்தா, நடக்கிறதுக்காக இடம் இல்லை. அண்ணா உள்ள வந்துட்டார். பாத பூஜை பண்ணினோம், உட்காண்டார். புஷ்பங்கள் குருநாதருடைய திருவுருவத்துக்கு போடணும்னு ஆசைப்பட்டார், என்ன கேட்டார். முன்னாடியே எல்லாம் அங்க போட்டுட்டோம், உங்களுக்கு பாத பூஜை பண்ணதுதான் இருக்குன்னு அதை எடுக்காதே அப்படின்னார். சுவாமிகிட்டையும் பாண்டவங்கிட்டையும் நிக்க வச்சு புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டோம். அந்த குழந்தைகள்லாம் ஏதோ பஜனை எல்லாம் பண்ணிட்டு, சாய் பஜனை பண்ணிட்டு, ஏதோ புராண நாடகம் போட்டது, எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தார். அவனுக்கு ஒரு சந்தோஷம், எங்க குருவோட ஜெயந்தி நாங்க கொண்டாடுறது, இன்னொரு மகான் வந்துட்டாரேன். அது முடிஞ்ச உடனே அவல் கேசரி பண்ணியிருந்தது, அது சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அண்ணாட்ட கொடுத்தோம். துளிவுன்னு எடுத்து வாயில போட்டுட்டார். உடனே பக்கத்துல இருந்த அவர் கூட வந்தவர் சொன்னார், அதை அப்படியே வாங்கிட்டு இருக்கோம், நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்கன்னார். சரின்னு இப்படி நீட்டினேன் கையை, இப்படின்னு விட்டார், கொடுக்கல. அந்த 200 பேருக்கும் அவரே கொடுத்தார். ஒரு துளி கீழே சிந்தல, கையால தான் கொடுத்தார். அளந்த மாதிரி அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான அளவு. அந்த பாத்திரத்துல இங்க இங்க கொதறி அங்க கொறிச்சு அப்படின்லாம் இல்லாம அப்படியே சமமா அது எடுத்துட்டு இருக்கிற அந்த அழகு பார்க்கும்போது மனசுல என்ன ஒரு நேர்த்தி இருக்குங்கிறது அதுல தெரிஞ்சு போயிடும். மகான்கள் விஷயத்துல அவளோட மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியத்தை நமக்கு கிடையாது. ஆனா அவ பண்ற லௌகீக காரியத்துல அந்த ஞான நிலை வெளிப்பட்டுரும். ஏன்னா அதை தவிர அவ வேற இல்லையே. அப்படி ரமண பகவான் பண்ற காரியத்தை அவர் காய்கறி நிற்கிறது ஒரு அழகு, அவர் மாவரைக்கிறது ஒரு அழகு, அப்படி ரசிச்சுட்டு இருக்கார். இவர் ஓய் அதை இறக்கும்னு உடனே கொதிக்க கொதிக்க இழுப்பு செட்டியை டபக்குன்னு இறக்கி விட்டார். இறக்கினதுக்கு அப்புறம் தெரியறது துணி எடுக்காம இறக்கிட்டோம்னு, ஆனா கை சுடவே இல்லையா.
ஏன்னா அவர் சித்தம் பூரா குருகிட்ட இருக்கு, குரு தியானத்தில் இருக்கார். அப்படி குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு எப்பமாவது பக்தாளுக்கு அவர் சொல்ற சில வார்த்தைகளை தெரிஞ்சுண்டு அப்படியே இருந்துருந்தார். அவருக்கு இயல்பாவே உபாசனா மார்க்கத்தில் ஈடுபாடு உண்டு. அதாவது வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் பண்ணிண்டு அப்படி பண்ணிட்டு இருந்துட்டா நமக்கு வேற எதுக்குமே நேரம் இல்லையான்னு சிங்கேரி ஆச்சாரியால் ஒரு சமயம் சொல்லியிருக்கார், சந்திரசேகர பாரதி சுவாமிகள். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படியே ஒருத்தன் இருக்கணும்னு ஆரம்பிச்சான்னா அவன் அதை தவிர வேற ஒரு காரியமும் பண்ண முடியாது, அப்படிதான் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி அனுஷ்டானமா இருக்கிறது ஒரு மார்க்கம். ஞான சாதனை பண்ணி தனக்குள்ள இருக்கிற வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தியான யோகத்தில் ஈடுபடுறது, விசார மார்க்கத்தில் போறது, அது ஒரு வழி. பக்தி மார்க்கம்னு எடுத்துட்டா நாம சங்கீர்த்தனம் பண்றோம் இல்லையா, இது அதுலயே பக்தி மார்க்கத்திலேயே பகு சுலபம். இன்னொன்னு என்னன்னா உபாசனா மார்க்கம், முறைப்படி தீட்சை எடுத்துட்டு மந்திரங்கள்லாம் கோடிக்கணக்கான ஆவர்த்திகள் ஜபம் பண்ணி முறையான தீட்சை எடுத்துக்கொண்டு நிறைய ஆவர்த்தி ஜபம் பண்ணி இன்னென்ன திதியில இன்ன நட்சத்திரத்துல இப்படி பூஜை பண்ணணும்ங்கிற அந்த விதிப்படி அந்த முறை விடாமல் பூஜை பண்ணி அந்த மந்திர சித்தினால பல காரியங்களை அடைகிறது. இது பக்தி மார்க்கம் தான். இது கர்ம மார்க்கம்னு சொல்ல முடியாது, ஞான மார்க்கம்னு சொல்ல முடியாது. பக்தி மார்க்கத்திலே உபாசனா மார்க்கம். இந்த சுந்தர ஆரியா அதுல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், நிறைய மந்திர ஜபத்துல நாட்டம் உண்டு அவருக்கு. ஆனா ரமணாசிரமத்தில் ஓயாமல் கைங்கரியம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா பகவானே கைங்கரியம் பண்றதை நம்மளாம் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியுமோ, எல்லாரும் பண்ணுவா. இவருக்கு ஜபத்துல நாட்டம் இருக்கு. நாம ஜபம் எப்ப வேணா பண்ணலாம். நீ துக்காராம் மகாராஜ் அபங்கம் பார்த்தோமே, அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பண்ணலாம். போர்த்த வரத்த ராமநாமா சொல்லிட்டுக்கலாம், கிருஷ்ணநாமா சொல்லலாம், என்ன உபதேசமோ அந்த நாமா சொல்லலாம். அதனால்தான் கலியில ரொம்ப சுலபமா நாம ஜபத்தை வச்சுட்டான். மந்திர ஜபம் அப்படி இல்லை, பீஜாட்சரத்தோடு கூடினது, அது இப்படிதான் உக்காண்டு இப்படிதான் ஜபிக்கணும்னு கணக்கெல்லாம் இருக்கு. அது இவரால் பண்ண முடியல. நிறைய மூர்த்திகள்லாம் வேற வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாருன்னு அவரை பத்தி இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் சித்தலிங்க மடத்தில் குருநாதர் இருக்காருங்கிற தகவல் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுட்டார். அவரை போய் தரிசனம் பண்ணணும்னு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. ரமண பகவான் உத்தரவு கேட்டார், பேஷா போகலாமே அப்படின்னார். போய் சுவாமி தரிசனம் பண்ணினார். இவர் மனசுல இருக்கிறது தெரிஞ்சுட சுவாமி சொன்னார், தபஸ் பண்றதுக்குன்னே அங்க கட்டடம் உருவாயின் இருக்குன்னார். தபோவனத்தை தயார் பண்ற சூழ்நிலை அது, அங்க அமைதியா இருந்து பண்ணிக்கலாமே. சித்தலிங்க மடத்திலையுமே பல அறைகள் உண்டு, அதனால அமைதியா தியானம் பண்றதுக்கு அனுகூலம் உண்டு. சுவாமி சொல்ற, ஏகாந்தமா என்னால ஜபம் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவா தபோவனத்துக்கு வந்துள்ளாம். ஆகாரத்துக்கான அடிப்படை வசதி இங்க உண்டு, தங்கறதுக்கு இடம் உண்டு, எதை பத்தியும் கவலைப்படாமல் நிச்சிந்தையாக நாம் ஆத்ம சாதனை பண்ணலாம். உணவும் இருப்பிடமும் ஒரு இடைஞ்சல் இல்லைன்னு சுவாமி சொல்வார். அதுக்காக தான் ஆசிரமத்தை கட்டினார். ஆத்ம தாகம் இருக்கிறவா ஒரு இடத்துல தங்கி இருந்து சாப்பாடு எடுத்துட்டு அவளுடைய அனுஷ்டானங்களை பண்ணி அந்த தியானத்தை ஈடுபடுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையோ, அதுக்காக தான் அதை கட்டினார். அப்படி தபஸ் பண்றதுக்கு கட்டடம் உருவாயின்னு இருக்கு, இங்க வந்து உள்ளாமேனார். இவருக்கும் அந்த இடம் சரியா பட்டுது. இவர் காயத்ரி மந்திரத்துல ரொம்பவும் நாட்டம் உள்ளவர். காயத்ரி புரஷரணம் அப்படிங்கிற ஒரு முறை, அதாவது இத்தனை ஆவர்த்தின்னு கணக்கு எண்ணிக்கை பண்ணிட்டு, இப்போ லட்சம் ஆவர்த்தி, 10,000 ஆவர்த்தின்னு அவ சங்கல்பம் பண்ணிப்பா, அத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் தவிர பண்ணிட்டு அதுல 10ல் ஒரு பங்கு அர்க்யம் கொடுப்பா. அர்க்யம்னா ஜலம் கொடுக்கறது அந்த தேவதைக்கு, அதுல 10ல் ஒரு பங்கு ஹோமம் பண்ணுவா. அப்படி பண்ணி ரமண பகவான் சொல்றார், மனம் மந்திரமயமாதல்னு சொல்றார். எண்ணி 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 மனசே அந்த மந்திர ரூபமா ஆயிடுமா. அந்த நிலையில என்ன ஆகும், அந்த மந்திரத்துக்கு உண்டான தேவதை அப்படியே காட்சி கொடுத்துடும் நமக்கு நேரம். அவருக்கு அதுல நாட்டம் இருக்கு. சுவாமி அதுக்கு இங்க அனுகூலமா இருக்குன்னார். நேரம் ரமண பகவான்கிட்ட போனார். இவர்கிட்ட எப்படி இதை கேட்கறதுன்னு தயக்கம். இத்தனை நாளா சத்குருன்னு ஒருத்தர்கிட்ட இருந்துட்டோம்,
அவர்கிட்டயே கேட்டுட்டு நான் அவரோட மடத்துக்கு போறேன், அந்த சுவாமிகள்ட்ட இருந்து நான் ஜபம் பண்றேன்னு சொன்னா நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரேன் என்ன போயிட்டுவான்னு எப்படி கேட்கறதுன்னு தயக்கம். அப்புறம் மெதுவா கேட்டார். ரமண பகவான் சிரிச்சுண்டே சொன்னார், ரூபம் தான் வேற, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னார். அவர் பூர்ணமான அத்வைதி இல்லையா, வேற எப்படி பேச முடியும்? குரு மாற்றமோங்கிற எண்ணம் இவருக்கு. ரமண பகவான் சொன்னார், இது உருமாற்றம் குரு மாற்றம் இல்லைன்னா. வெறும் ரூபம் தான் மாறுறது, உள்ள இருக்கிற வஸ்து மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் சித்தலிங்க மடம் தான் வந்து சுவாமியை மத முதல்ல தரிசனம் பண்ணினார். இப்ப சுந்தர ஆரியா தான் அவர் பேரு. நிறைய தேவதா மூர்த்திகளை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பார். பரனூர்ல இருந்த வாசுதேவ பிரம்மம் அப்படிங்கிற மகான், அவர் சீதாராமனை சாட்சா்காரமா அப்படியே தரிசனம் பண்ணினவர், நேருக்கு நேர் கண்ணால. எப்படி கிருஷ்ண பக்தால் ராதே ராதேன்னு சொல்வாரு, இவர் சீதே சீதேன்னு சொல்லிட்டு இருப்பாராம். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்றார், தபோவனம் இருக்கிற இடத்துலதான் வாசுதேவ பிரம்மத்துக்கு சீதாராம சேவை ஆச்சுங்கிறார். அதை மறைமுகமா குறிக்கிறதுக்கு தான் தபோவனத்துல வேணுகோபால் சன்னதி பின்னாடி சீதாராமன் எழுதி வச்சார் சுவாமி. இது காட்சி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு நேர சாதாரணமா கிருஷ்ணன் திருக்கோவில், கிருஷ்ணனுக்கு நேர கருடன் தான் வைப்பா, ராமர் வச்சா நேர ஆஞ்சநேயர் தான், வேற மூர்த்திகள் மாற்ற மாட்டா. இங்க கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு பின்னாடி சீதாராமன், எதற்கு ஆஞ்சநேயர், யார் எப்படி நினைக்கிறாளோ அப்படி பகவான் மாத்தி தரிசனம் கொடுக்கிறாருங்கிறது கிருஷ்ணலீலையிலையும் உண்டு. அதை காட்டுறாப்பிலையும் வாசுதேவ பிரம்மத்துக்கு சீதாராம சேவை ஆச்சுங்கிறத குறிக்கிறாப்பிலையும் அந்த சித்திரப்படம் இன்னைக்கு தபோவனத்தில் நாம பார்க்கலாம். அந்த மகானும் அடிக்கடி வருவர். இந்த சுந்தர ஆரியா அப்படிங்கிற இந்த பெரியவருக்கும் வாசுதேவ பிரம்மத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருந்தது அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கார். மூணு நேரத்தில் வஸ்திரம் உடுத்திப்பாராம் இந்த சுந்தர ஆரியா. சாமி கிண்டல் பண்ணுவாராம், அது என்ன மூணு வர்ணம், ஒரு வர்ணமாப்படாதா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாராம். ஒரு காலகட்டத்தில் சுவாமி அவருக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி அவர் தபோவனத்தில் இருந்து அவர் புரச்சரணம் எல்லாம் முடிச்சுட்டார். நல்ல ஜபத்தில் சித்தி ஏற்பட்டது. சுவாமி சிதம்பர க்ஷேத்திரம் போய் சொன்னார், போற வழியில நிறைய தேவதைகள் தரிசனம் கிடைக்கும், சித்திகள்லாம் தேடிண்டு வரும், எந்த தேவதை எதிரிட்டு என்ன வரம் கொடுக்கறதுக்கு வந்தாலும் வாங்கிக்காதேனாரா சுவாமி. என்ன வரம் வாங்கிண்டா அந்த சக்திகள் நம்மள்ட்ட இருந்து வெளிப்படும். வெளிப்பட்டவுடனே என்ன பண்ணுவான், நம்ம ஏதோ பெரிய மனுஷன் ஒரு பத்து பேர் நம்மளை நமஸ்காரம் பண்ணி நமக்கு ஒரு பிரமையை உண்டாக்கி விடுவான். அதுல நாம மயங்கி ஏமாந்து போயிடுவோம். மேல போக வேண்டிய பாதைக்கு போக முடியாது இல்லையா. இப்ப கோவிலுக்கே போயிட்டு இருக்கோம், கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போனா கோவிலை பார்க்கணும், சுவாமியை பார்க்கணுங்கிற லட்சியம் இருந்தா நேர கோவிலுக்கு போயிடணும். வழியில ஒருத்தர் ஒரு மாமா பார்த்துட்டு, என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா, சௌக்கியமா இருக்கா, சௌக்கியமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கேள், குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் எடுத்தா, பெரிய எப்படி இருக்கா, பையன் எப்படி இருக்கான், அப்படி ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன். அப்புறம் ஒரு பத்தடி நடந்தோடனே இன்னொருத்தர் வந்து, அடா டாடா எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து, அப்புறம் அவர்கிட்ட செத்த நேரம் என்ன பார்த்துட்டா பேசாம இருக்க முடியுமா. அப்புறம் கூட வந்த மாமி என்ன பண்ணா, அது பாருங்க கடையில் ஒரு சாமான் இருக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சேன், கடைசியில் கோவில் மூடியாச்சு இல்லையா. இது மாதிரி இந்த சக்திகளோட வெளிப்பாடு எங்க போய் நிற்கும்னா, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவை கவனிக்காமல் வெளியில நாட்டம் வந்துடும், பகிர்முகமா போயிடும். அதனால சுவாமி தடுத்துட்டார். இவர் சொல்றார், எங்கெங்கெல்லாம் நான் ஊருக்கு போய் அங்கெல்லாம் தியானத்தில் ஈடுபடுறேனோ, தேவதைகள் எதிரிட்டு நாக்கு நீட்டு உனக்கு ரெண்டு அக்ஷரம் எழுதனே வரம் கொடுக்குறேன்னு சொல்லும், அப்ப ரெண்டு கரங்கள் என்ன தடுக்கும், ஒன்னு குருநாதரோட கரம், ஒன்னு ரமண பகவானோட கரம்னு சொல்ற அவர் அனுபவத்தை அவரே எழுதியிருக்கார். சிதம்பரம் போனார். சிதம்பரத்துல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது கோவிலுக்குள்ளேயே பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கிறது, ஜட்டாமுடியோட ஒரு மகாபுருஷனை பார்த்தார். அவர் இவரையே உத்து பார்த்துட்டு இருக்கார், இவர் ஏன் நம்மளை பார்க்கிறார் அப்படின்னு தோணுச்சு. கோவில் எத்தனை பேர் போறா வரா, நம்மளை போய் பார்ப்பானே. இவர் எங்க கோவில், சிதம்பரம் கோவில் இவ்வளவு பெருசு, எங்க போய் பிரதட்சிணம் பண்ணினாலும் எந்த பக்கம் வந்தாலும் இவர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துடுறார். இவர் எப்படி இங்க வந்தார், நமக்கு முன்னாடி நம்மளையே பார்க்கிறாரே தோணித்து. தட்சிணாமூர்த்தி சன்னதி கிட்ட வந்த உடனே அந்த சன்னிதானத்திலே உட்கார்ந்து கொண்டு இவரை பார்த்து வான்னு அழைக்கிறார். அவர் இவரோட உள் உணர்வு சொல்றது, இவர் நமக்கு ஏதோ மந்திரோபதேசம் பண்ண போறாருன்னு. நம்ம ஏற்கனவே ரமண பகவான்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிட்டு ஞானானந்த சுவாமிகிட்ட வந்திருக்கோம்,
இப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஒரு மந்திர உபதேசம் பண்ணா என்ன பண்றதுன்னு குழப்பம் ஆயிடுமே, நம்ம இவர்கிட்ட போய் மந்திரம் எதுவும் வாங்கிக்கப்படாதுன்னு மனசுல நினைச்சுக்கிறார். இவர் அறியாமல் அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டார். அவர் தன் மடியில உட்கார்த்தி வச்சுட்டு மந்திரோபதேசம் பண்ணினார். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுன்னு அவர் மறைஞ்சு போயிட்டார். என்னது இது, சரியா தப்பான்னு தெரியலையேன்னு குழப்பம். திருப்பியும் சுவாமி சொன்னபடி ஊரெல்லாம் பார்த்துட்டு தபோவன வரத்த சுவாமி சொல்றார், மூணு அடி உயரமும் ரெண்டு அடி அகலமும் உள்ள வஸ்துவா சுவாமியை நினைக்காதே, சுவாமி அங்கும் இங்கும் எங்கும் இருக்கும், காலத்துக்கு சேர்த்துபடி அந்த இடத்துல வந்து காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தில் உபதேசம் பண்ணினது சுவாமி தான் அப்படின்னு சொன்னார். எந்த ரூபத்தில் வேணா வருவார், சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் மனசு அவருக்கு அமைதி கிடைச்சது. அதுக்கப்புறம் சுவாமியுடைய ஆக்ஞைப்படி அவர் வடக்கேலாம் நிறைய போனார். கங்கா தீரத்தில் இருந்து கொண்டு நிறைய சாதனைகள் பண்ணினார். திரிவேணி சங்கமத்தில் இருந்து கொண்டு ஆவர்த்தி கணக்கில் காயத்ரி ஜபம் பண்ணி காயத்ரி தேவியை பிரத்யட்சமாக பார்த்தவர், நேருக்கு நேர் பார்த்தவர். அந்த அம்பாளோட அனுகிரகத்தினால சுவாமிகிட்டையே வந்து சன்னியாசம் வாங்கிட்டார். சுவாமி திரிவேணிகிரிங்கிற தீட்சா நாமம் கொடுத்தார். ஸ்ரீவித்யால மகா மேத மந்திர சாஸ்திரத்துல அப்படி ஒரு நிபுணர் அவர். அவர் தான் ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுக்கு ஸ்ரீவித்ய குருவும் கூட. இந்த திரிவேணிகிரி சுவாமிகளை நம்ம குருநாதர் அனுகிரகம் பண்ணின இடமும் இந்த சித்தலிங்க மட்டம்தான்.